இன்னைக்கு நாம வீட்டில் இருக்கிற நம்மளோட பெட்டுக்கான ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு ஸ்னோபிக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டாக் ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோழிக்கால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம கறிக்கடையில் கேட்டாலே தருவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோல் உரிக்கிற மாதிரி வந்தாலும் உரிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சென்டரில் அந்த கருப்பாக உள்ள இடத்த மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க, ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த நகங்களை கூட நம்ம வெட்டி எடுக்கணும். இப்போ நம்ம வெட்ட முடியாது. அதை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னா லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவிக்கணும், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அது பார்க்கவே எனக்கு கோழிக்கால்லாம் பார்க்கவே பயமாக இருக்கும், செய்ய மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி, டாகு கால் இதுதான் கொடுக்கணும் நல்லது அப்படின்னு சொன்னதுனால செய்ய ஆரம்பித்தேன். நம்ம சிக்கன் வாங்கும்போது நார்மலாக அது ஒரு கறி மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல் அது நார்மலாக அந்த மாதிரி இருக்கும். இது கை கால் அந்த மாதிரி தெரிகிறதுனால இது செய்ய மாட்டேன்னு பயப்படுவேன், செய்ய மாட்டேன். நான் அவங்களே தான் செஞ்சிட்ருந்தாங்க, இப்போ தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு டைம் கூட நல்லா அலசிக்கலாம். நம்ம சில நேரத்தில் இந்த தோல் உறிஞ்சி வராது. இப்போ இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறதுல தோல் நல்லா உறிஞ்சி வந்தது. இன்னொரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே குக்கரில் மாற்றிடலாம். குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறையவே சேர்ப்போம். அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு, அது வேகும்போது கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஒரு 2-லிருந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் இப்போ தட்டில் எடுக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதிலேருந்து நகத்தை நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நகம் நல்லாவே எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ அதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ இந்த எலும்பை நல்லா இந்த மாதிரி நல்லா நொறுக்கிக்கோங்க.
நல்லா பிச்சு எடுத்து இப்போ தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நொறுக்கி இருக்கேன், நல்லாவே நொறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு நம்ம சாதம் வடித்தோம், நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த சாப்பாடை இதில் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ டாக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம சாதத்தோடு சேர்த்தே இந்த எலும்பை வேக வச்சிடலாம், அப்போது அவங்களுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சாதம் கூட போயிருச்சுன்னா அப்புறம் மீதி இருந்தால் நாளைக்கு வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் நான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலருந்தே ஒரு கரண்டி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள் சாதம் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்படியே சூட்டோட வைக்க வேண்டாம், நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பெட்டுக்கு நம்ம வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ அவனோட பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு, இப்போ ஸ்னோபிக் கொண்டு போய் வச்சிடலாம். ஸ்னோபி ரெடி ஆகிட்டார் சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே கோழிக்கால் வந்து டாக்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால் இதை அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அது செய்வேன், அது செஞ்சு கொடுப்பேன். மற்ற நாள்லலாம் இவனுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறது, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் நான் கேமரா வச்சுருக்கேன், திரும்பிக்கிறான், நான் இந்த பக்கம் வந்து எடுக்கிறேன், அந்த பக்கம் திரும்பிக்கிறான் பாருங்கள். பெரிய எலும்பெல்லாம் ஃபைனல் டச்க்கு வச்சுருக்காரு போல இருக்கு. ஒன்று விடாமல் சூப்பராக சாப்பிட்டான் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெட் வச்சுருந்தா இப்படி சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.